وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. கவனிக்க படாத பாவங்கள். ஏன்னா ஒரு சில பாவங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இது பெருசாகவே எடுக்கிறது இல்லை, சர்வசாதாரணமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த ஃபோனில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுட்டு இருக்கிறது, அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டு வச்சுட்டு இருக்கிறது. அதை கேட்ட அவங்க ஒன்றுமே இல்லை, ஃப்ரெண்டாக தானே வச்சுருக்கேன், உனக்கு என்ன இப்போது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிலைமை வந்து அது சர்வசாதாரணமாக எடுத்துட்டு. இது வந்து ஒரு மனிதன் வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு அதில் மூழ்கிட்டு போகிறாங்கிறதுக்கான அடையாளங்கள். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு எச்சரிக்கை கூட செய்திருக்கிறாங்க. ஒரு பாவிக்கு வந்து பெரும் பாவங்கள் வந்து மூக்கில் ஈ உட்கார்ந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையான ஒரு இறையே பக்தி உள்ள ஒருத்தனுக்கு வந்து ஒரு சின்ன பாவம் கூட தலையில் ஒரு மலை உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து அழுதுகிட்டு, அதே மாதிரி ஆண்களும் வந்து இந்த விஷயத்தை முறைப்படுறாங்க. மனைவி ஒரு பெண் ஒரு ஆளோட வந்து டச் பண்ணிட்டு இருக்கா, பேசிகிட்டு இருக்கிறா, கேட்டால் பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற, அதே மாதிரி நிறைய ஆண்களுக்குரிய ஒரு பிரச்சனை என்னென்னா கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது. அதாவது ஒரு 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 கணவன் மனைவி வந்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்காக வராங்க. அவங்களோட பிரச்சனையை வந்து இவர் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் சட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யாரோட சட் பண்ணிட்டுருக்கனா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட, பிலிப்பினியில் இருக்கக்கூடியவள், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க, கனடாவில் இருக்கக்கூடியவங்க, அந்த பெண்கள்கிட்ட சட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விடிய விடிய ஃபோனில் இருப்பார், அவர் எல்லாம் உழைக்கிறாரு, என்னையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு, இதில் இருக்கார், எனக்கு பிடிக்கலங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் அவளோட போய் படுக்கவா போகிறேன், நான் வெளிநாட்டில் இருக்கிற அவளால் சந்திக்க முடியுமா, இதையாவது இவ யோசிக்க மாட்டாவா, நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன், அவள் வெளிநாட்டில் இருக்கா, எங்களுக்குள்ளே என்ன தொடர் வரப்போகுது. ஒரு என்ஜாய்மெண்ட்டு வந்து சும்மா போட்டுட்டீங்க, அதை சொல்லுங்கள் மௌலவி, நம்மளே அதுக்கு துணை நிற்க சொல்கிறான், நம்மள்கிட்ட அவ்வளோக்கு நினச்சிக்கிட்டான், சர்வசாதாரணம் நினைக்கிறான். ஆனால் அவருக்கு அதை விளங்கப்படுத்த எவ்வளோ பெரிய பாவமான ஒரு காரியம். அதே மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து கேட்குறாங்க, நானும் ஒரு ஆணுக்கிட்ட செட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா, ஒரு ஆணுக்கிட்ட நான் கொமெண்ட் கொடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு இருந்தால் உங்களால் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, செய்யி, நீயும் குழஞ்சி குழஞ்சி பேசி சிரித்து சிரித்து பேசி, நான் ஒன்று கேட்பேன்னா, நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயம் சாதாரணமாக போச்சுங்க. தியாமத்து நாள் நெருங்கினதுக்கான அடையாளமாக கூட இது இருக்கலாம். பாவங்கள் எல்லாம் சாதாரணமாக கணிக்கப்படுது, வீதியோரங்களில் விபச்சாரம் நடக்குங்கிற அந்த அடையாளத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு அக்பர், இவ்வளோ பெரிய ஒரு பாவமான காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அந்நியரோடு அஜினபியான ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் தனித்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தானுங்கிறாங்க. 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்சாபினுடைய 31-32 வசனங்களை வந்து அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுறான். பெண்ணே, நீ இன்னொரு ஆணிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்தும் அல்லது வி கல்பிஹி மரம், இவனுடைய உள்ளத்தில் காமம்ங்கிற அந்த நோய் இருக்கிறதோ அவன் ருசிக்க தொடங்குவாங்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணு தேவையில்லாத ஒரு ஆள்கிட்ட குலைந்து பேசக்கூடாது. நீ இன்னொரு பெண்ணிடம் பேசுகிறாய், அதுக்கு உனக்கும் கர்ப்பி இருக்குங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சிடணும். எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் அஜினபியான ஒருவரோடு தனித்திருப்பது உடலாலும் குரலாலும் ஆகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குரலாலும் ஆகாதுங்க, எப்படி நீ சட் பண்ணுவேன், அதை எப்படி அனுமதிக்க முடியும் என்றப்பா, எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணை ரசிக்கிற, அவ ஒவ்வொரு ஆக்டிவையும் நீ வந்து ரொம்ப விரும்புகிற, அவருடைய ஒவ்வொரு பிஹேவியரையும் அவர் நடத்தைகளையெல்லாம் நீ ரொம்ப நேசிக்கிற, அவள் உனக்கு செட் பண்ணிட்டு இருக்கா, அவள் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா, அவள் வேசியா அல்லது என்ன இனத்தில் இருக்கா, எதையாவது நீ சிந்திச்சு பார்த்தியா, உனக்கெண்டே பிறந்து உனக்காகவே வாழ்கிற உன் பொண்டாடி பக்கத்தில் இருக்க, அதோடு பேசு, அதோடு கேச்சிக்கிட்டு, அதுக்கிட்ட டைம் ஒதுக்கு. ரொம்ப பெரிய ஒரு முக்கியங்க. ரொம்ப பெரிய குடும்ப பிரச்சனைகள் வர்றது காரணமே இதுதான். இந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது. எனவே பொருட்படுத்தப்படாத பெரும் பாவங்களான இந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இன்னொரு ஆணோட பெண்ணும் இன்னொரு பெண்ணிடம் ஆணும் சட் பண்ணுறது, கொமெண்ட் பண்ணுறது, சாப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, அவங்கள ஃப்ரெண்டாக வச்சிருக்கிறது, அவங்கள்ட்ட பேசுகிறது, எஸ்எம்எஸ் பண்ணுறது, எல்லாமே தப்பு தப்பு தப்பு, அது விபச்சாரம்தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இதை சர்வசாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு பாவமே இல்லை, இது சாதாரணமான ஒரு விஷயம், சும்மா பேசினா என்ன தப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பு, அதுக்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் தூய்மையானவர்களாக வாழ வைத்து தூய்மையாகவே மரணிக்க செய்வானாக. வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الباطل كان زهوقا.